நெக்ஸ்ட் மேலே எக்ஸாம் இருந்துச்சு, கரெக்டாக 1 இயர் ப்ரிப்பேர் பண்ணுது. என்னை பொறுத்த வரைக்கும் மற்ற ரிசோர்ஸஸோட கம்பேர் பண்ணும்போது டேம்ஸில் அட்வான்டேஜாக நான் ஃபீல் பண்ணது ரொம்ப கிறிஸ்பியாக இருந்துச்சு, ரொம்ப கன்சர்வ்டாக இருந்துச்சு. அதை தான் நான் அட்வான்டேஜாக கம்பேர் பண்ணேன். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்தது மற்ற ரிசோர்ஸஸ்லேருந்து ஆட் பண்ணிட்டே இருந்தாங்க டேம்ஸ் மோட்ஸில். அது வந்து இதில் இருக்கிற அட்வான்டேஜே நம்ம பிரேக் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நான் பெருசாக எதுவுமே ஆட் பண்ணவே இல்லை. டேம்ஸில் இருந்த நோட்ஸ் அப்டேட் அதையெல்லாம் திரும்ப 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 ரிவைஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ அப்படி பண்ணுறது பெஸ்ட்டுன்னு தோணுது. நிறைய மேரோ அந்த மாதிரி நிறைய பார்த்து நோட்ஸில் ஆட் பண்ணாதீங்க. நோட்ஸில் ரொம்ப பெருசாக இருக்கும்போது நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியாது, கண்டிப்பாக மெமரி கம்மியாயிடும். ரொம்ப கம்மியாக நோட்ஸ் இருக்கும்போது அதை நிறைய ரிட்டைன் பண்ணுறதுக்கு சான்ஸ் அதிகம். ஸோ அதுதான் பெஸ்ட்டுன்னு தோணுது. நிறையா படித்ததுலாம் ஒரு 7 to 8 hours பெர் டே தான். இனிஷியலாக ரொம்பவே கம்மியாக தான் போச்சு. கடைசியில் பிஎம் சதுரத்தில் ஃப்ரெண்ட்ஸோட 5 பேர் சேர்ந்து தங்கியிருந்தோம். அது ரொம்ப அட்வான்டேஜாக இருந்துச்சு. கம்பெனி இருந்தால் ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். பாண்டிச்சேரி கோயம்புத்தூர் அங்க உள்ள பசங்களே வந்து கால் பண்ணி உங்க இன்ஸ்டியூட்ல கேட்டு சொல்றா, எங்களுக்கு ரெஸ்பாண்டே பண்ண மாட்டீங்க இந்த மாதிரி சொல்லுவாங்க. கண்டிப்பா ரேடியோ கிடைக்கணும் பண்ணிக்கோங்க அவங்களுக்கு நீங்க.